ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன், நம்மளோட கிளப் ஹவுஸ் குரூப் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான லிங்க் நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல இருக்கு. ஸோ டெலகிராம் குரூப்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ டெலகிராம் குரூப்க்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், மறக்காம எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாத்த படத்துல நடிச்ச அது காமெடியன் சதீஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், மறக்காம பாருங்க. சூப்பரா பேசிருக்காரு, தரமா பேசிருக்காரு. சில விஷயங்கள் நேத்திக்கு வந்து தேவையில்லாம ரஜினி சாரோட இந்த டீசர் வந்து தேவையில்லாம வம்பு இழுத்து பேசுறவங்க எல்லாருக்குமே ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு தான் சொல்லணும். என்ன சொல்றாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துறோம். அதாவது ரஜினி சாரோட அண்ணாத்த படம் எப்படி அவருக்கு வந்து அமைஞ்சது, எப்படி வந்து அவருக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அந்த படம் அப்படின்றத சூப்பரா சொல்லியிருந்தாரு. அவருடைய அந்த வெட்டிங் ரிசப்ஷன்ல தான் அந்த படத்தோடைய அந்த கான்ட்ராக்டை நான் சைன் பண்ணேன். என்னோட வெட்டிங் ரிசப்ஷன் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய பரிசு அண்ணாத்த படத்துல நடிச்சது. அதே போல இப்ப படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு என்னோட குழந்தையோட முதல் பிறந்தநாள். சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்கு. அதுவே ரஜினி சார் எப்போதுமே ஸ்பெஷல் தான் எனக்கு. முதல் முதல்ல அவர் சந்திச்சு அங்க பேசும்போது நான் பேசின விஷயங்கள்லாம் எனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி தரமே இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் இதுல சொல்றாருனாக்கா ரஜினி சார் கூட ஃபுல் அண்ட் ஃபுல்லா படம் ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கிடைச்சது எனக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டமா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் டீசர்ல இவர் காட்டவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கும் போது வேற ஏதாவது ஸ்பெஷலா தான் இருக்கு அந்த படத்துல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுவோம். அடுத்தது என்ன சொல்றாருனாக்கா நாங்க வந்து ஒரு சீன்ல நடிக்கிறோம்னாக்கா ரஜினி சார் அந்த சீன் அப்படியே அந்த கேரக்டராகவே மாறுவாரு. இப்ப நாங்க ஒரு காமெடி ட்ராக் பண்றோம்னாக்கா ரஜினி சார் எங்களுக்கு காம்படிஷன் பண்ணி எங்களுக்கு காம்படிட் பண்ணி சூப்பரா அந்த காமெடி ட்ராக் அவர் சூப்பரா ஸ்கோர் பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு வில்லன் கூட வந்து பேசக்கூடிய ஒரு சீன்ல நடிச்சாருனாக்கா அந்த வில்லனுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா அது ஒரு காம்படிஷனா போட்டி போட்டு நடிப்பாரு. அதே மாதிரி ஹீரோயின் கூட பேசக்கூடிய ஒரு காட்சிகள் வருதுனாக்கா ஒரு இல்ல லேடி கேஸ்ட் கூட வந்து சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு காட்சியா இருக்கு இல்ல ஒரு சென்டிமெண்ட் காட்சியா இருக்குனாக்கா அங்கேயும் ஸ்கோர் பண்ணாரு. அதாவது எங்க படத்துல நடிச்சிருக்க எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவும் பாத்தீங்கன்னா நாங்க ஆச்சரியப்பட்டு பார்க்க பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இதன் மூலமாக நேற்று டீசர்ல வேற எந்த கேஸ்டிங் குரூவையும் காட்டவே இல்லை. சோ வேற யாருமே காட்டல. இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க, யாருமே காட்டாம ரஜினி சார் மட்டும் தான் காட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஹேட்டர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதற்கான விடையை பத்தினாக்க சதீஷ் அவர்களே சொல்றாங்க, நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்சாலும் சரி அதை முடிச்சுட்டு வந்து மானிட்டர்ல பார்த்தாலும் சரி நாளைக்கு படமே ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல வந்தாலும் சரி நாங்க தலைவர் மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்ப உயிரிழப்பு சொல்றது மூலியமாக எல்லாருமே தலைவரோட ஃபேனா தான் இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த தலைவரோட அந்த பிரசன்ஸ் இருந்தாலே போதும் ஸ்கிரீன்ல, வேற எதை பத்தியுமே நாங்க கவலைப்பட மாட்டோம் அப்படின்றதுதான் ஒரு சினிமால நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் சொல்றது. ஒரு சாதாரண ஃபேனா இருக்கக்கூடிய நாங்களும் அதை தான் சொல்றோம். சோ ரஜினி சார் வந்து நின்னாலே போதும், நாங்க 24 நேரம் போட்டாலும் அதை நாங்க பார்த்துட்டே இருப்போம் ஸ்கிரீன்ல. அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது. சோ அவருடைய அந்த வீடியோ போய் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க அண்ணாத்த படத்துடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு இப்போதைக்கு அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.